ஹாய் ஆல். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 77 அவங்க வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பக்கம் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் போஸ்ட் வைஸ் அவங்க நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வைஸும் கேட்டகரி வைஸும் ஸ்பிளிட் அப்பும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டேபிள் 1 பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் அட் இன்ஃபான்ட்ரி ஸ்கூல் மேன் ஹவுஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன போஸ்ட் அப்படின்னா அக்கௌண்டன்ட், டிராஃப்ட் மேன், லோயர் டிவிஷன் கிளர்க், கார்பெண்டர், டிரான்ஸ்லேட்டர், ஸ்டோர் கீப்பர், புட் மேக்கர், பெயிண்டர், சிவில் அண்ட் மோட்டார் டிரைவர், குக், சூப்பர்வைசர், ஆர்டிஸ்ட், ஃபேக்யூ, எம்டிஎஸ் வாட்ச்மேன், சவுட்டிகார், மெசஞ்சர், அதுக்கடுத்து வாஷர்மேன், பார்பர், சைக்கிள் ரிப்பேரர். இது எல்லாமே வந்து குரூப் சி கீழே வரும். சில கேட்டகரிஸ் மட்டும் ஏதோ குரூப் சி ஆர் குரூப் டி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல மினிமம் சேலரி வந்து நீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னா 18,000 வந்து வாங்குவீங்க. மேக்ஸிமம் வந்து 81,000 வரைக்கும் அவங்க ஸ்பெசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இனி எந்த ஜாப் வந்து நீங்க போக போறீங்க, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு, அதோட குவாலிஃபிகேஷன் வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க ஜாப் வந்து அப்ளை வந்து பண்ணுங்க. மினிமம் 18 இருந்து மேக்ஸிமம் 81,100 வரைக்கும் அவங்க சேலரி லெவல் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இந்த டேபிள் 1 பொறுத்த வரைக்கும் 53. அக்கார்டிங் டு த கேட்டகரி வைஸும் அவங்க ஸ்பிளிட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டேபிள் 2. டேபிள் 2 ல ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் போஸ்ட் அட் ஜேஎல்வில் இன்ஃபேக்டரி ஸ்கூல் பெல்காமா கர்நாடகா ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே அதே மாதிரிதான் டிராஃப்ட் மேன், ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க், கார்பெண்டர், பெயிண்டர், சிவிலியன் மோட்டார் டிரைவர், ஓவர்சி, குக், ஆர்டிஸ்ட், ஃபேட்யூ, சவுக்கிதார் எல்லாமே இதுலயே இருக்கு. பார்பர், சைக்கிள் ரிப்பேரர் எதுலேயும் எல்லாமே வந்து இருக்கு. இதுலயே மினிமம் சேலரி வந்து 18,000 வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 81,000 வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளவு வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னா 24. மேல வந்து 53, கீழே 24. மொத்தம் 77 ஜாப் வந்து வேகன்சிஸ் வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது இதோட குவாலிஃபிகேஷன். அக்கார்டிங் டு த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க குவாலிஃபிகேஷன் ரெகனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்களோ உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் உங்க குவாலிஃபிகேஷன் லெவல் மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவல்லே ஷார்ட்லிஸ்டும் வந்து ஆயிரும். ஸோ பார்த்து செக் பண்ணி நீங்க அப்ளை வந்து பண்ணுங்க. ஓகே, அக்கௌண்டன்ட்ல டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் ஆஃப் ரெகனைஸ் யூனிவர்சிட்டில வந்து படிச்சிருக்கணும். மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா வந்து இருக்கணும் அக்கௌண்டன்ட்னால. அதே மாதிரி டிராஃப்ட்மேனுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணிருக்கணும், ரெகனைஸ் போர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து படிச்சிருக்கணும், டிராஃப்ட்மேன்ஷிப்ல மினிமம் டியூரேஷன் ஆஃப் 2 இயர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் பொறுத்த வரைக்கும் 12th வந்து பாஸ் ஆயிருக்கணும். நீங்க டைப்பிங்ல வந்து 10 மினிட்ஸ்ல 80 WPM ஸ்பீட்ல வந்து அடிக்கணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல 50 மினிட்ஸ்ல, ஹிந்தியில 65 மினிட்ஸ், அண்ட் கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து அடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்ல 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் டைப்பிங்ல 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல நீங்க வந்து டைப் வந்து பண்ணியிருக்கணும், ஆர் ஹிந்தி டைப்பிங்கும் 30 வேர்ட்ஸ், அண்ட் கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து டைப் வந்து பண்ணியிருக்கணும் ஹிந்தி டைப்பிங் அப்படின்றத வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவிலியன் மோட்டார் டிரைவர்ல மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சிவிலியன் டிரைவர் லைசன்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் 2 இயர்ஸ் வந்து அந்த டிவிஷன்ல நீங்க ஏதாச்சும் ஒர்க் வந்து பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கார்பெண்டர்ல மெட்ரிகுலேஷன் பாஸ் வந்து பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சர்டிபிகேஷன் ஐடிஐல வந்து நீங்க ஏதாவது சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஒகேஷனல் ட்ரைனிங் ஆன் ட்ரேட்ல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா கார்பெண்டர்லயும் இருந்தா இந்த ஜாப் வந்து நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெயிண்டர்ல வந்து மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். இதே மாதிரி ஐடிஐல இல்லாட்டி நேஷனல் ஒகேஷனல் ட்ரைனிங் ஆஃப் சென்டர்ல 3 இயர்ஸ் இல்லாட்டி பெயிண்டர்ல நீங்க வந்து ஒர்க் வந்து பண்ணியிருந்தா நீங்க இந்த ஜாபும் வந்து தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர், ஸ்டோர் கீப்பர், ஆர்டிஸ்ட், புக் மேக்கர், குக், கோகோக்கும் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வந்து குக்கிங்ல ஏதாச்சும் இருக்கணும்ன்றது ஸ்பெசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் வாட்ச்மேன், சவுக்கிதார், சஃபாரி வாலா, மெசஞ்சர் எல்லாத்துக்குமே அவங்க வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க குவாலிஃபிகேஷன், நீங்க செக் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்பர் இருந்தாலும் சரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்பர் இதுலயும் நீங்க இருக்கணும். வாஷர்மேனுக்கும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது சைக்கிள் ரிப்பேரருக்கும் நீங்க 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரேட்ல வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் வந்து 18 இருந்து 25 வரைக்கும் இருந்தா போதும். எந்தெந்த டிவிஷன் அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபருக்கு, பூட் மேக்கர், குக், டிரான்ஸ்லேட்டர், ஃபேட்டிக், எம்டிஎஸ் வாட்ச்மேன், சவுக்கிதார், மெசஞ்சர், வாட்ச்மேன், அதுக்கடுத்து எம்டிஎஸ் சஃபாரி வாலா, வாட்ச்மேன், பார்பர், சைக்கிள் ரிப்பேரர், இவங்க எல்லாருமே வந்து 18 இருந்து 25 இருந்தா போதும் நீங்க தாராளமா இந்த ஜாப் அப்ளை வந்து பண்ணலாம். 18 இருந்து 27 தான் இருக்கணும். அது யார் யாருன்னா அக்கௌண்டன்ட், கார்பெண்டர், ஸ்டோர் கீப்பர், சூப்பர்வைசர், ஓவர்சியர், ஆர்டிஸ்ட், மாடல், பெயிண்டர், சிவிலியன் மோட்டார் டிரைவர்,
டிராஃப்ட் மணி. இவங்க எல்லாருமே வந்து 18 ல இருந்து 27 இயர்ஸ்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் லிமிட் வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்பர் ஏஜ் லிமிட்ல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து இருப்பாங்க. ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி 13 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து 13 to 15 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபீஸ் பத்தி. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டிராஃப்ட் மூலமா தான் நீங்க வந்து ஃபீ வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 50 ருபீஸ் தான் ஃபீ வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியா வந்து இருந்தீங்கன்னா அந்த ஃபீஸும் உங்களுக்கு இல்லை, ஃப்ரீ அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் போட்டோகிராஃப்ல வந்து ரீசன்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து இருக்கணும். அது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க எடுத்ததா இருக்கணும். ரொம்ப ஓல்டா வந்து இருக்கக்கூடாது. நான் 2 அடிஷனல் போட்டோகிராஃப் செல்ஃப் அட்டஸ்டடோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் ஃப்ரண்ட் சைட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டேட் வந்து எப்பன்னா 12 செப்டம்பர் 2021க்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் வந்து பண்ணி அமைச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க, மொத்தம் 4 பேப்பர். என்னென்ன பேப்பர் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், நியூமரிக்கல் ஆப்டிடியூட். 25, 50, 50, 25 பீரியடு. மொத்தமா 2 ஹார்ஸ் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. ஓகேவா, நீங்க பாத்துக்கோங்க. என்னென்ன ரிட்டன் டெஸ்ட் தான் வந்து இருக்கும், இங்கிலீஷ்ல ஹிந்தியில வந்து இருக்கும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டாங்க. மொத்தமா 150 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கேட்கிறாங்க டோட்டல் குவஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன். உங்களோட நேம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அவங்க கேட்ட மாதிரி டேட், ரெஃபரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அதுக்கடுத்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்க கரெக்ட் மேனர்ல எழுதுங்க. இல்லாட்டி ஏதாவது மிஸ்டேக் வந்து இருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேரி ஆயிருக்கும் ஸ்கூல் சர்டிபிகேட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணதுக்கும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்ட்ரைட்டா ரிஜெக்ட் வந்து ஆயிரும். ஸோ பார்த்து கவனமா ஃபில் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் சைன் வந்து பண்ணிருங்க. அதுலயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க 2 அட்டஸ்டட் போட்டோகிராஃப் வந்து வேணும். நேம் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் அதான் பேக் சைட் ஆஃப் த போட்டோ வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் செல்ஃப் அட்ரஸ் ரெஜிஸ்டர் என்வலப் டியூட்டியும் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டல் ஆர்டர்ல டிடியில 50 ருபீஸ், செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி எல்லாமே நீங்க வந்து இது வச்சு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேவா, வேலிட் ஃபார் த இயர் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நோட்டிபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.